வணக்கம். கமெண்ட்ஸில் வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு இஞ்சி, 10-20 சின்ன பூண்டு, ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகு, ரெண்டு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு மராத்தி மொக்கு, அப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு பிடி சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, கேரட், பீன்ஸ், ஒரு பாதி எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் தயிர், ஊற வச்ச பீன்ஸ் என்கிட்ட இருந்தது, பட்டாளியும் இல்லாததுனால அதை யூஸ் பண்ணுறேன், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி. அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். 75 ml ரிஃபைண்ட் ஆயில், 25 ml நெய், ஒரு கனமான பாத்திரத்தில் இல்லாட்டி குக்கர்லேயும் ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு அதை போட்டு கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். நல்லா சிவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மூக்கு எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிடணும். பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வர வரைக்கும், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். பீன்ஸு, பீன்ஸு கொஞ்சம் வதங்கக்கப்புறமா கேரட், இஞ்சி பூண்டு, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் போடும்போதே கூட போட்டுக்கலாம், நான் இப்போ தான் போடுறேன். சின்ன வெங்காயத்தை கூட, மல்லி, புதினா எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும். நாம் இந்த பிரியாணி வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு பண்ணுறோம். அந்த 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அளவு பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றும்போது எந்த அளவு நம்ம எடுத்தோமோ, அரிசி எடுத்தோமோ, அதுக்கு 2 மடங்கு தண்ணியை ஊற்றணும். இதில் 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூளும், 2 டீஸ்பூன் தயிரும் ஊற்றுறோம். நான் சொன்னேன் இல்லையா, 2 மடங்கு தண்ணின்னு, அந்த தண்ணியை ஊற்றி கரெக்டாக இருக்கணுங்க, அதிகமாக ஊற்றக்கூடாது. அந்த 2 மடங்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அந்த அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் இருந்தால் அது போட்டுடும். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் ஆகணும், அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை போடுறோம். அரிசியை நல்லா கழுவி நல்லா வடிகட்டணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் போகிற வரைக்கும் அந்த பாத்திரத்தில் போட்டு வடிகட்டி அந்த அரிசியை எடுத்து போடணும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமும் நம்ம தம்மு போட போகிறோம். அது எப்படின்னா, ஒரு தோசை நல்ல கனமான தோசைக்கல், இரும்புக்கல்லோ இதை எடுத்துகிட்டு அடுப்பு கேஸுக்கு மேலே அந்த தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வைக்கணும். தீயை கொஞ்சம் நல்லா சிம்மில் கம்மியாக வைக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி
கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பை நல்லா லைட் ப்ரௌன் கலராக வறுத்து இந்த பிரியாணிக்கு மேலே போட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். நான் சொன்னேன் இல்லையா, தம்மு அந்த தோசைக்கல்ல மேலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிடுங்க. நல்லா ரைஸை கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அவ்வளோதாங்க, 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி. இது கூட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள்ங்க.